அதாவது அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கோர்ட்டில், மென்ஷன் பண்ணாங்களோ ஒழிய இன்னும் வந்து அவங்க வந்து பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணல. பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணால் அரசனுடைய கடும் ஆட்சேபனை நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும். கர்நாடகா தேர்தலுக்காக தான் இது போல காலம் தாழ்த்தி வருவதாக பலரும் குற்றம் சாட்டுறாங்க. உங்களோட இல்லை இல்லை, அது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு தவறான கருத்து. ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு வந்து ஒரு சித்தரிக்கப்படுகின்ற ஒன்று. எனவே தமிழ்நாட்டினுடைய உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், காவிரி நீரை முறைப்படுத்த குழு அது வந்து ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த நிலையும் கூட. அந்த நிலையில்தான் வந்து 14ஆம் தேதி உச்சநீதிமன்றம் பிப்ரவரி மாதம் தீர்ப்பு கொடுத்த உடனேயே நாம் வந்து உடனடியாக வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினோம், சட்டமன்றத்தை கூட்டினோம். நம்முடைய அழுத்தத்தை, நெருக்கடியை மத்திய அரசுக்கு அரசியல் ரீதியாகவும் அரசின் ரீதியாகவும் நாம் வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். நாம் வந்து அந்த உரிய நேரத்தில் 6 வார காலத்திற்குள் அமைக்கப்படவில்லை என்ற ஒரு காரணத்தினால் எந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை பறி போய்விடக்கூடாது என்ற காரணத்திற்காக மத்திய அரசின் மீது உச்சநீதிமன்றத்தில் வந்து கண்டெம்ட் பெட்டிஷன் வந்து போடப்பட்டு அதுவும் இப்போது நிலுவையில் இருக்கின்றது. ஏன்னா உச்சநீதிமன்றம் வந்து தன்னுடைய கண்டனத்தை வந்து மத்திய அரசிற்கு, நீர்வளத்துறை அமைச்சகத்திற்கு தெரிவித்திருக்கின்றது. எனவே இப்போது டெவலப்மெண்ட்டாக அவர்கள் வந்து அதை உச்சநீதிமன்றத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க 2 வாரம் டைம் கேட்டு. எனவே இன்னும் வந்து அதுக்கான அந்த டைம் கேட்டு வந்து அவங்க வந்து அவகாசம் கேட்டு அந்த மனு தாக்கல் செய்யலை. அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டால், செய்யாமல் இருந்தால் தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த உரிமைகளுக்கு மத்திய அரசு மதிப்பு கொடுப்பதாக எடுத்துக்கொள்ள முடியும். செய்தால் நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அந்த அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த உணர்வை பிரதிபலிக்கின்ற வகையில் அவர்கள் அவகாசம் 2 வாரம் கோரி மனு தாக்கல் செய்தால் அரசினுடைய கடும் ஆட்சேபனைகளை உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் தெரிவிப்போம். இது வந்து மாமன் மச்சான் தகராறு. மாமன் மச்சான் தகராறில் இப்போ மாமா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மச்சானை பற்றி ஒரு ஃபுல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. மச்சான் எவ்வளோ பெரிய துரோகி, மச்சான் எவ்வளோ பெரிய சந்தர்ப்பவாதி, மச்சான் எவ்வளோ பெரிய கிரிமினலு, மச்சான் எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட்டை வந்து மாமா கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த மாமா கொடுத்த சர்டிஃபிகேட்டை நம்ம மச்சானுக்கு அது ஃபுல்லாக பொருந்தது. அதனால் அவங்க சண்டை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எங்களுக்கு வந்து யாரையும் இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, யாரையும் இழுத்து சேர்த்துக்கின்னு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இலைக்களத்திலேருந்து தலைமை கழகம் வரை ஒன்றுபட்டு எல்லோரும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு எழுச்சி மிக்க இயக்கமாக இன்றைக்கு உருவெடுத்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆட்சிக்கும் பிரச்சனை இல்லை, கட்சிக்கும் பிரச்சனை இல்லை, ரெட்டையிலும் எங்ககிட்ட இருக்குது, எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். அதனால் யாரை பற்றி நாங்கள் கவலைப்படலை. அதனால் வந்து ஒரு சிலர் போனவங்க, இங்கேருந்து போனவங்க, அந்த குடும்பத்தை தவிர யார் வந்தாலும் நிச்சயமாக எங்களை பொறுத்தவரை வந்து கட்சியில் வந்து நாங்கள் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அந்த நிலையை பொறுத்த ஏற்கனவே எடுத்த நிலை அந்த குடும்பம் வந்து அந்த தவிர்த்து விட்டு முழுமை அளவுக்கு வந்து ஆட்சியின் கட்சி இன்றைக்கு இருக்கின்றது. அதுதான் வந்து எங்களுடைய நிலை. இப்போ என்ன சொன்னேன் நான், இப்போ நான் தான் சொல்லிட்டேன், அதாவது ஆடு உறவு குட்டி பகைன்ட்டுன்னு அந்த ரிலேஷன்ஷிப் நாங்கள் வைக்க முடியாதாங்க. எங்களுக்கு வந்து எல்லாருமே பகை தான். பகைனா என்ன, எங்களோட சொந்த விருப்ப விருப்பெலாம் கிடையாது எங்களுக்கு. எங்களை பொறுத்த என்ன, அவர் என்ன எனக்கு வந்து பங்காளியா, இல்லை எனக்குனா வந்து மாமன் மச்சானா திவாகர், இல்லை தினகர் வந்து மச்சானா, ஒன்றும் கிடையாது. எனக்கு அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட விருப்ப விருப்பம் கிடையாது. எங்களை பொறுத்த வந்து ஒரு கட்சியின் நலன், ஒரு ஆட்சியின் நலன். அம்மா வந்து என்ன நினைத்தார்களோ இல்லையா, அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி வந்து அவர்கள் இல்லாத ஒரு ஆட்சியும் சரி, எந்த விதத்தில் அவன் தலையீடு இல்லாமல் அதே நேரத்தில் வந்து முழுமையளவுக்கு அவங்கள வந்து ஒரு தவிர்த்து விட்டு அரசும் சரி இன்றைய கட்சியும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஏற்கனவே எடுத்த அந்த நிலைப்பாடு தான், இதில் வந்து குழப்பமே கிடையாது எங்கேயுமே. பாராளுமன்ற தேர்தலை
இல்லை எங்களை பொறுத்தவரை மூன்றாவது அணியோ இல்லை நாலாவது அணியோ இல்லை ஏணியோ இல்லை பிணியோ எது வேணாலும் யார் வேணாலும் அமைச்சிக்கிட்டோம், அது எங்களுக்கு வந்து மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரை என்னென்னா, தேர்தல் வரும்போது தான் யாரோடு யார் கூட்டணி என்பது குறித்து கட்சி தான் முடிவு செய்யும். ஜெயக்குமாரோ பாலகங்காவோ இல்லையா விஜயகுமாரோ இல்லையென்றால் நம்முடைய வெங்கடேஷ் பாபுவோ இல்லையென்றால் தலைமை கழக நிர்வாகிகளோ யாரும் முடிவு செய்வது கிடையாது. செயற்குழுவிற்கு, பொதுக்குழுவிற்கு, ஆட்சி மன்ற குழுவிற்கு, தலைமை கழக நிர்வாகிகள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, இப்படி பல்வேறு வகையில் வந்து கட்சி பொறுப்பாளர் இருக்கிறாங்க. எல்லாருடைய கருத்தெல்லாம் கேட்டு தான் அந்த ரைட் டைம், அந்த உரிய நேரத்தில் வந்து யாரோடு யார் கூட்டணி என்பது குறித்தெல்லாம் தேர்தல் வருகின்ற நேரத்தில் தான் முடிவு செய்ய வேண்டும். முதலமைச்சர் கூட தெளிவாக சொல்லியிருக்காரு, எங்களுடைய உறவு என்பது அரசுக்கு அரசு தான், அரசியல் ரீதியான உறவு என்பது கிடையாது. எனவே அரசியல் ரீதியான உறவு என்பது அது உரிய நேரம் என்று சொன்னால் தேர்தல் வரும்போது தான். இப்போது ரைட் டைம் அல்ல, உரிய நேரம் இப்போது அல்ல. சார், இப்போ காங்கிரஸ் பிஜேபிக்கு மாற்றாக மூன்றாவது அணி வேண்டும், வேண்டுமா வேண்டாமாங்கிறது தனிப்பட்ட முறையில் உங்களோட கருத்து என்ன? தனிப்பட்ட முறையில் நான் வந்து எப்படி தனிப்பட்ட முறையில் பேச முடியும்? நான் கட்சி சார்பாக தானப்பா பேச முடியும். நினைக்கிறீங்களா தனிப்பட்ட கருத்து என்பது ஜெயக்குமாரி கிடையாது. நான் பேசுவது எல்லாம் வந்து அரசியலுக்காக தான், அண்ணன் திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான், அம்மாவுடைய அரசுக்காக தான் பேசுகிறேன். அதனால் தனிப்பட்ட கருத்து என்பது நிச்சயமாக கிடையாது. என்னை பொறுத்தவரை உரிய நேரம் வந்து அந்த எலெக்ஷன் நேரம், அப்போ வரும்போது தான் கட்சியினுடைய கருத்து வந்து வெளிப்படும். காங்கிரஸ் பாஜக போன்ற தேசிய கட்சிகளை தாண்டி ஒரு மூன்றாவது அணி அப்படின்றது அவசியம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அப்படியே எப்படியாவது கேள்வி கேட்டு என் வாயிலிருந்து ஏதாவது வர வைக்கலாம்னு பார்த்துருக்கீங்க. எப்படி கேட்டால் இல்லை அவசியம் இல்லை, எப்படி கேட்டாலும் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அணியோ இல்லை எந்த விதமான அளவுக்கு வேற ஒரு அணி மாதிரி ஒரு கூட்டணியும் இருந்தால் அது அந்த நேரம் வந்து எலெக்ஷன் நேரம் தான், யாரோட யார் என்பது குறித்தெல்லாம் முடிவு செய்வாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு வருஷம் இன்னொரு பாராளுமன்றத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குது. ஏன்னா எவ்வளோ காட்சிகள்லாம் மாறக்கூடிய வந்து எவ்வளோ சீன்லாம் வந்து மாறின்னு இருக்கோம். அதனால் இப்போ போய் எதுவுமே வந்து சொல்ல முடியாது. அதில் யார் யாரோட இருக்காங்கன்றதெல்லாம் அந்த நேரம் தான் வந்து எலெக்ஷன் நடக்கிற நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி தான் தெரியும் இல்லையே. இப்போ இது வந்து ரைட் டைம் கிடையாது. இது சட்டமன்ற உறுப்பினர்கள் விவகாரத்தில் திமுக சேர்ந்த ஸ்டாலின் திரும்ப உச்சநீதிமன்றத்தை நாடுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் சபாநாயகர் அதிகாரத்தை தலையிட முடியாது என்கிற வார்த்தையை சொல்வதற்காக ஏன் இவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிறாங்க? தீர்ப்பு குறித்து வந்து கருத்து சொல்லலாம், ஆனால் தீர்ப்பு குறித்து வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. எதாக இருந்தாலும் தீர்ப்பை வந்து மதிக்கணும். அந்த அடிப்படையில் வந்து மதிக்கப்பட வேண்டியது தான் அந்த தீர்ப்பு. இப்போ இன்றைக்கி கூட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்க கருத்து என்ன சொல்லியிருக்காங்க, மனசாட்சிப்படி நான் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது எனவே இது வந்து திரு ஸ்டாலினோ இல்லை ஸ்டாலின் தவிர திரு தங்க தமிழ்ச்சோடும் ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. எனவே இது வந்து அந்த உயர்நீதிமன்ற அந்த தீர்ப்பு விமர்சிக்கின்ற செயலாக இல்லையா, இது கண்டெம்ப்டில் வருமா இல்லையான்றது குறித்து நான் எடுக்க முடியாத முடிவு. இது கோர்ட்டு தான் முடிவு எடுக்கணும். அது அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டி மனசாட்சிப்படி தீர்ப்பு அளிப்பது அப்படின்றது சரியான அணுகுமுறை, அதை ஏற்றுக்கொள்ளலாம்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அந்த தீர்ப்பு வந்து கருத்து நான் சொல்லலாம். எங்களை பொறுத்தவரை என்னென்னா, இப்போ ஒரு உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு வந்து ஒரு பேரவைத் தலைவர் வந்து அவருக்கு டைரக்ஷன் கொடுக்க முடியுமா முடியாதா, ஒரு நீதிமன்றன்ற வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை கோட் பண்ணி வந்து தீர்ப்பு வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதை தான் நான் வந்து நேற்று வந்து அதை ரீட்ரீட் பண்ணேன். அந்த கருத்தை வந்து அவங்க சொன்னதை வச்சு உரிய வந்து தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த தீர்ப்பு வந்து ஒரு விமர்சனம் பண்ணி ஒரு நீதிமன்றத்தை வந்து திரு ஸ்டாலினோ மற்றவர்களோ ஒரு கருத்து என்பது ஒரு விமர்சிக்கின்ற அளவிற்கும் அதே நேரத்தில் வந்து நீதிமன்றத்தை வந்து ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்கிறார் என்று சொன்னால் அதற்குரிய அந்த பதில் சொல்ல வேண்டியது, அதை கண்டம் வந்து சூமோட்டோ எடுக்க வேண்டியது நீதிமன்றம் தான் ஒழி அது நாங்கள் கிடையாது. அது தீர்ப்பை கடந்து இருக்கணும். அரசியலமைப்பு சட்டப்படி இல்லாமல் மனசாட்சிப்படி தீர்ப்பு அளிப்பது அப்படின்றது முறையானதுன்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க நான் என்ன சொல்கிறேங்க. சி, அந்த அது வந்து இப்போது ஹைகோர்ட் இருக்குது, அதுக்கு கீழே சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்குது, ஹைகோர்ட்டுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஸோ ஒரு தீர்ப்பு வந்து ஒரு நீதிமன்றத்தால் வழங்கப்படுகிறதுன்னு சொன்னால் அந்த தீர்ப்பு வந்து அது குறித்து அது வந்து சரியான தீர்ப்பாக இல்லையா என்பது குறித்து அது வந்து எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அது வந்து அப்படி போகலாம் முடிய அந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலே வந்து விமர்சனம் செய்வது என்பது ஆரோக்கியமான முறையில் இது அது மேல்முறையீடு அவர்கள் போனால் அதையும் வந்து நாங்கள் வந்து சந்தித்து தான் ஆக வேண்டும். நான் எப்போதுமே அமைச்சராக நினைக்கிறது இல்லைம்மா. நான் என்னை பொறுத்தவரை ஒரு அடிமட்ட தொண்டனாக தான் நான் நினைக்கிறேன். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிமட்ட தொண்டன். ஸோ நம்ம அக்கா ஸ்ரீபிரியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை வந்து ஒரு அமைச்சராக நினைக்காம ஒரு சாதாரணமான ஜெயக்குமார் நினச்சி சொன்னாங்க பற்றி அவங்க வாழ்த்துக்கள். ஆனால் இவங்க வந்து நடிகை கௌதமி மாதிரி சீக்கிரம் வெளியேறிடாமல் இருந்தால் நல்லது. எதுக்க நேற்று பிரியன் வரலையே நேற்று நீங்கள் எல்லாம் சொன்னதுக்கு நேற்று தான் வந்து அரசு நிலையில் சொல்லிட்டேன் தெளிவாக மேல்முறையீடு போவதாக இல்லை அரசு. எனவே அது கூட அந்த தீர்ப்பில் 144வது பேரா தெளிவாக கூட்டிருக்கு. நாங்கள் எங்களை பொறுத்தவரை வந்து காவல்துறையோ அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பதவி வைப்பவர்கள் அவர்கள் மீது எந்த குற்றமும் நாங்கள் சொல்லவில்லை என்பது 144 பேராவிலே இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் வாசித்துட்டு அதை பாருங்கள். நீங்கள் எங்களை பொறுத்தவரை வந்து அவங்க வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பொறுத்தவரை நல்ல சிறப்பு